என்ன ஒருவேளை பெண்ட மனைவிக்கு சொல்ல ஒருவேளை தெரியுது அவங்களுக்கு யாரோ லண்டன்லேருந்து ஒரு ஒரு அண்ணா ஒரு ஆள் கோல் பண்ணுறாங்க. கோல் பண்ணி இவரோட கதைச்சுதான் என்ன ஓடுது செலம் போகிற இல்லை தானே. ஒரு நாளைக்கு ஒரு செலம் போகாட்டா கலைக்கு தண்ணி கூட குடிக்கலாது சொல்லுங்க. ஐயோ அப்ப நான் அப்படி செய்வேன் ஐயான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நான் இருப்பேன். நீங்க கேட்டாத்தானே தானே ஏன் அப்படி நீங்களும் போல உதவி செய்யற நீங்க நேவி அடிக்க முகம் எல்லாம் சேறி போச்சு வராட்டான்னு போய் அவரை தாட்டவன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. அன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தி துறையில் தும்பலைன்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாண்ட பதிவு நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டு கிட்னியும் வந்து ரெண்டு கிட்னியும் தானே நம்ம எஸ் கையுமே இல்லாத இந்த கை துப்பையில் அப்போ நீங்கள் இந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அம்மாவுக்கு வந்துட்டு ரெண்டு கிட்னியும் வந்து சேரில் இந்த நிலைமையில் வந்துட்டு ஒரு எல்லாராலையுமே கைவிடப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தங்கள் உறவுகள் எல்லாராலும் உறுதற்ற உதவியும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறா. சேம் டைம் வந்து அம்மாட அக்கா தான் வச்சு பராமரிக்கிறேன் அப்படி தானே சொந்த அக்கா என்ன வச்சு பராமரித்து கொண்டிருக்க நிலைமையில் நாங்களும் முதல் வந்து ஒரு வீடியோ எடுத்தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளால் வந்தாவே எதிர்பார்த்ததுக்கும் மேலதிகம் தான். அந்த நேரங்களில் வந்துட்டு எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு மேலே வந்து பண உதவி தான் இவைக்கு வந்து தேவைன்னு சொன்னாவே இந்த பயணங்களாக இருக்கட்டும் மற்றது ஹாஸ்பிட்டல் செலவுகள் மற்றது குழு செயல் டேப்லெட் எல்லாம் எல்லா செலவுகளுக்கும் வந்துட்டு பணம் தான் தேவை. பின்னே பணம் ஓரளவு நாங்கள் சேர்த்து கொடுத்து நாங்கள் இப்போ அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே வரும். அப்போ 100,000 ரூபா கொடுத்துருந்தாலும் கூட அது வந்துட்டு நிறைய காலத்துக்கு அம்மாவுக்கு வந்துட்டு போதும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நம்மளால் ஆட்டோக்கே வந்துட்டு 2,000க்கு மேலே எடுக்கிறாங்க அப்படி தான் என்ன எஸ் 2,000க்கு மேலே எடுக்கிறாங்க. அப்போ அது மட்டுமே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அம்மாவுக்கு கிட்னி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, கெட்ராக்கும் இருக்குது. ஏன்னா கண் பிரச்சனை இப்போ கண் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்கிறேன் நான் யாரென்று தெரியாது. இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்த நேரம் கூட கிட்ட வந்து நிற்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் கதை கேட்ட அப்புறம் தான் நான் குரல் ஞாபகம் இருக்கேன் நான் உங்களுக்கு இந்த குரல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓ அப்போ கிருஷ்ணா ஒன்று கேட்டா அம்மா அப்போ அதை வச்சு தான் நம்ம பிடிச்சிவா குரலை வச்சு என்ன கண் பாடுற சரி வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரேஷனுக்கு வண்டி எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிக்கிறேன். அம்மாவோட வீடியோ ரெண்டு இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். அம்மா அப்படி தெரிஞ்சு கொள்ள விரும்பினாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ அந்த பழைய வீடியோ லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்கள். அப்போ அம்மாண்ட பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன நிலைமையில் நிற்கிது இப்போ உங்களோட கண், இது என்ன நிலைமையில் நிற்குது? கண் தான் இன்னும் செய்யல. கண்ணில் ப்ரெஷர் இருக்குது. நம்ம கண் சப்ரிஜி போட்டு விட்டா அப்புறம் கிளங்கிடுது கண். அதால் செய்யலை இல்லையான்னு சொல்லி இப்போ வந்து வாரம் 9ஆம் தேதி டேட் தந்துருக்கேன். சரியா இப்போ டயாலிசிஸ் எல்லாம் இப்போ இங்கே மந்தியிலே எனக்கு டயாலிசிஸ் மந்தியில் யாழ்ப்பாணமும் இந்த கையதுகள் ஏற்று இந்த முறை இதுக்கு போய் ஏற்றுறது சரியான கடுமையாக இருக்கு. ஊசி தொட்டு பாருங்க தெரியும் சரியான இவட்டத்தை தொடங்க இந்த நரம்பு தொடுத்து தச்சிருக்க இதுதான் வேலை செய்யும். இது வேலை செய்யாட்டா நான் இல்லை. இது வேலை செய்யாட்டால் நான் இல்லை. போன முறையும் ஊசி ஏற்றினது மிஷை ஏற்றி ஏற்றே இல்லாதாமண்டு இந்த உடனே மாஸ்டரை கூப்பிட்டு அவர் அந்த ஊசி ஏற்றினவர் அதுக்காண்டி அனுப்புகிறேன். யாழ்ப்பாணம் போய் அவர் பிரம்மாசுகரன்னு சொல்லி அவர் தான் இதுக்கு ஸ்பெஷலிஸ்டார். அப்போ அவரை கூப்பிட்டு தான் எல்லாம் செய்கிறவே. இப்போ அதுக்கு போய் பேர உடனே இங்கே இப்போ எங்களோட டயாலோசிஸ் பேர இந்த ஆக்கள் அங்கே தான் போய் வாரவே. எனக்கு தான் கதைக்காம நாக்கு கொஞ்சம் தட்டுற தம்பி என்னால் கதைக்க பார்த்தீங்கன்னா. இப்போ இப்படியான ஒரு நிலைமையில் நாங்கள் வந்து கொடுத்தது வந்துட்டு 100,000 ரூபா கிட்ட காசு தான். இப்போ அதுவும் வந்துட்டு நிறைய நாளைக்குமேக்கும் காணாது. நார்மலாக 1 மாதம் 1.5 மாசத்துலேயே செலவழிஞ்சிடும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் ஆகிட்டுது. அப்போ அம்மாண்ட அக்காவும் மற்றது அந்த அக்காட கணவரும் வந்துட்டு இப்படி என்ன என்னைய சந்திக்கணுமென்ற மாதிரி வந்து எங்களோட அக்காக்கள் விட்ட போய் சொல்லியிருக்கணும். அப்போ இப்போ எங்களோட அக்காக்கள் வந்து சொல்லி தான் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்கும்.
பின்னே தான் வந்து நான் வந்து என்னம்மா பிரச்சனை, என்னத்துக்காண்டி நீங்கள் என்னை தேடினீங்களான்னு சொல்லி. அப்போ அம்மா சொன்ன விதம் வந்து காசு வேணுமென்றதுக்காண்டி தேடல. அப்போது யாரோ லண்டன்லேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இவரோட கதைச்சதான் அவர் வந்து கேட்டிருக்கார் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி. அப்போ கேட்ட டைமில் வந்து இவே சொல்லியிருக்கேன் இப்போ தான் தம்பி தந்த காசு இருக்குது வேணாமன்னு சொல்லி. அப்புறம் ஒரு நேரம் தேவையண்டா அவங்கள்ட்ட கேட்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்கணும். அப்போ அவர்கிட்ட நம்பரை வந்து இவையில் இங்கேருந்து கால் பண்ணிடலாம் தானே, வாட்ஸ்அப்பில் ஒன்றும் இல்லை தானே. அப்போ அவரோட வந்து என்ன மாதிரி தொடர்பு கொள்ளாமனேன்னு சொன்னால் திரும்பவும் வந்துட்டு என்ன கேட்குறது அழகில்லைன்னு சொல்லி என்ன நானே எதுவும் நினைப்பேன்ண்டு இல்லாட்டி வந்து என்னையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்போ அந்த நம்பரோட என்ன மாதிரி தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கணும். அது சரி வரையில் அப்போ என் மூலமாக வச்சு கதைச்சு அந்த நம்பரோட தொடர்பு கொள்ளவும்னு சொல்லி போட்டு தான் என்னை வர சொல்லியிருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அம்மாக்களே வந்துட்டு காசு தேவையும் வந்து இதுக்கிப்பேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்த காசு உடவேட்ட முழுமையாக வந்து முடியலை வச்சிருக்கணும்ன்ட்டு சொல்லி சொல்கிறப்போ வந்துட்டு உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாங்கள் கொடுத்த காசை கூட மிகவும் ஒரு கரிசனையாக நல்ல கவனமாக தான் பாவிக்கணும். கூடவே வந்து அம்மாவுக்கு ஒரு கட்டில் வாங்கியிருக்கிறீங்க, ஏன்னா கட்டில் மெத்தி ஒன்று வாங்கியிருக்கணும்னு சொன்னால் அம்மா போன வீடியோலேயே கேட்டவா. அப்போ நாங்கள் முக்கியமாக கண் பிரச்சனையை பார்த்தது அப்போ அம்மா ஒரு ஏழாவது ஒரு கட்டத்தை வந்து கட்டில் மெத்தையும் வாங்கி இவ்வளவு நாள் செலவுகளும் போக வந்துட்டு அம்மாவோட நாங்கள் கொடுத்த காசில் கூட நிறைய காசு மிச்சம் வச்சிருக்கணும். இப்போ அப்படி ஒரு நிலைமையில் உண்மையிலேயே மன சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு சிக்கனமாக வந்து நான் கொடுத்த காசை கூட தங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருந்தாலும் பயன்படுத்தினோம்னு சொல்கிறப்ப. ஆனால் இன்னும் ஒரு மனக்கவலை என்னென்னா உங்களோட வருத்தம் பற்றிய நிலைமைகளை தான் அறிஞ்சுள்ள கவலையாக இருக்குது. கிட்னி பாக்கு கிட்னி பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது, சேம் டைம் இப்படி ஒரு கண் பிரச்சனை. அப்போ கண் பிரச்சனைக்கு என்ன முடிவு இப்போ நான் மெத்தின வரும் ஒன்பதாந்தேதி செய்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம் உண்மையிலேயே வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் சும்மா கொமே நான் சொல்கிறேன். இப்போ கணவர் மாதிரி இப்போ என்ன சொன்னால் இப்போ அவையில் இப்போ ஃபேமிலியாக இருந்தாலும் சிலவில் உங்களை பார்த்தோன்னேமா இப்போ நான் பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு நான் இப்போ ஒரு குடும்பஸ்தான் வைப்பேன், எனக்கு உங்களை பார்க்க திடீர்னு கவலையாக இருக்கும். நான் காசு அனுப்பிட்டு உங்களை நெச்சு போட என்ன செய்வேன்னா என்ன இப்போ ஒரு வேலை பெண்ட மனைவிக்கு சொல்ல ஒரு வேலை தெரியுது அவங்கள குடும்பங்கள் அண்டைக்கில் எங்களை முறி போகக்கூடாது மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும் சில பேர்ட. அப்போ அவள் பேசுவாள் உடனே இவ்வளோ அடிச்சு அடிச்சு ஒரு குடும்பம் ரெண்டா என்ன செய்யற நான் தெரியாத அனுப்பி பார்ப்பேன். இப்போ அது தெரியக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா அதே மாதிரி அவள் தெரியாமல் அனுப்பிக்க எனக்கு தெரிஞ்சால் ஒரு பிரச்சனையாக இருந்தேன். அந் அப்படி ஒரு நிலைமை எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு மனநிலைமையிலான் வாடுறது. ஆனால் வர்ற நேரத்தில் இப்படி அந்த இப்படி வட்டா எல்லாரையும் ஒன்றும் செய்யலை. நான் இப்போ கூடியளவு வந்துட்டு நீங்களும் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே இது நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா மட்டும் ஒரு ஆக்கோட வந்து ஒரு வாக்கு கொடுக்குறது நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னத்துக்கானேன்னு சொன்னால் ஒரு ஆக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வாக்கு கொடுத்துட்டா அதை செய்யாவிட்டால் உண்மையிலேயே அது மனக்கவலையாக இருக்குமேனு சொன்னால் இப்போ வீட்டை கூட ஒரு நம்பிக்கையே இருந்துருக்குமே அவள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் செஞ்சு விடுவான்னு. அப்போ அப்படியான ஒரு பிரச்சனையில் வந்துட்டு இவளுக்கு தான் மெனக்கவலையே கஷ்டத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னால் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்கனுடைய உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை கொஞ்சம் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆக்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா நல்லம். அப்போ தான் கொஞ்சம் அவைகளுக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கும் இல்லாட்டி என்னச்சு கவலைப்படுவேன்ன்றதை நான் எல்லாருக்குமே சொல்லிக்கொள்கிறேன். சரி நான் இப்போ மேலதிகமாக என்ன இவ்வளோ காலத்தில் அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட மேலே நான் சந்திக்கும் போது என்ன ரெண்டு மாசம் கத்துறதும் இல்லாம தான் நான் இப்போ சரியான இல்லாம தான் இருக்கிறேன். டயாலிசிஸ் வந்து இப்போ கிழமைக்கு மூன்று தரம் கிழமைக்கு ரெண்டு தரம் செய்றீங்க. ரெண்டு தரம் சாப்பாடுகள் எல்லாமே இந்த மாதிரி
என்னங்க தண்ணியும் குடிக்கலாம் சாப்பிடாம இயலாது. அந்த டைலாக்ஸ் செய்தால் அடுத்த நாளைக்கு ஒரு கொஞ்சம் தே தண்ணியும் குடிக்கலாம் ஒரு கொஞ்சம் சாப்பிடலாம். இந்த அடுத்த நாளைக்கு பிண்டைக்கெல்லாம் பேகாக்கிது சாப்பிடலாது. முட்டுப்பட்டு ஒன்றான் இருக்கிற நீலாம தான் உங்களோட வரைக்கிற உண்மையாக தான் செலம் போகிற இல்லை தானே. ஒரு நாளைக்கு ஒரு செலம் போகாட்டா இயலாது தானே. தண்ணி விடாச்சாலும் குடிக்கல இல்லை செலவும் போகாது இல்லை குடிச்சா சுவாச பையில் தண்ணி வந்து அடைச்சி மூச்சடுக்க இல்லாமல் இந்த ஐஸ் ரூமுக்கு தான் போவோம். அதுக்காண்டி தண்ணி குடிக்கிறேன் குடிக்கிறேன் துப்பரவா குடிக்க கூடாது கூடாது. தண்ணி விடாக்குமான தண்ணி சரியா இன்றைக்கும் மத்தியானம் வெயில்லான்னு தண்ணி விட காக்காக இருந்தோண்டு அக்கா இன்னும் கொஞ்சம் வேண்டாலும் தாக்கான்னு சொல்லி குளிர்றா இருந்து அவர் சொட்டு சுடு தண்ணி நாக்கு நினைக்க தருவான். அப்படி நான் குடிச்சாங்களுக்கு தான் கூடாது அப்படி குடிக்க நேற்று சொல்லி இருப்பேன். அந்த உண்மையிலே ஒரு கொடுமையான வருத்தம்னா இந்த கிட்னி பிரச்சனையும் மற்ற வந்து இந்த கேன்சரும் இன்னும் நிறைய வருத்தங்கள் இருக்குது. மெயினாக தேழ்மை அவர்களுக்கும் வரக்கூடா. அப்போ வந்தால் கதைக்கவே இல்லை கதைச்சு தலைமுடிய முழுக்க உருந்துட்டு உங்களோட வருத்தம் அப்படி இல்லாமல் தான் இப்போ கூட அதுதான் என்ன வெண்டைக்கு என்ன சாப்பிட்டேன் மத்தியானம். இன்றைக்கு மத்தியானம் என்ன சோறு தானே ரோஞ்சா வடை சோறு தான் சாப்பிட்டேன். நீங்கள் அள்ளி சாப்பிடுவீங்க அள்ளி சாப்பிடுவேன். இந்த கை பாவிக்க இல்லாது ஒன்றுக்கும் இந்த கை பாவிக்க இல்லாது விரல் நொந்துதான் இது புண்ணாக்கி ஓகே. அப்போ பார்த்துருப்பீங்க வந்து உண்மையிலே அம்மா பெரிய மேலதிகமாக விரலாம் மீஞ்ச பாருங்க இது உடுப்பே புளியே ஏதாவது. நீங்கள் உடுப்பும் தேய்க்கணுங்களா? உடுப்பு நான் சும்மா எந்த உடுப்பை ஒன்று தான் அதை சும்மா இலம்பி போட்டு இதன்றதான் கபுளிஞ்சு விரிச்சு விடுவோம். அதுதான் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு கண் பிரச்சனையும் இருக்குது அங்கே வேணும். அதில் எல்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் பள்ளங்களாக கிடக்கு உதற்க போய் விழுந்து விழுந்து ஐயோ அண்டைக்கும் விழுந்த நான் தம்பி மடங்கி அது ஒவ்வொரு நாள் நித்திரோலேயே இல்லாம இருக்கிறோம். ஓ சித்தாலேவான் போடுறது அதுவும் போடக்கூடாண்ட வெங்கடத்தது சித்தாலே காலுமே என்ன உருக்கி அப்படி உருத்த கட்டிமே கிடக்கு என்ன இதிலும் பார்க்க மோசமா இருந்தது. இப்பதான் சொட்டு அந்த என்னத்துக்காண்டி அப்படி முடிவெடுத்தால் அம்மா வந்து என்னைய இங்க இருக்கேன்னா வந்துட்டு போட்டாம் எங்களோட காயை சொன்ன கட்டாம் என்னதான் காய்க்கிறோம் போல சொல்லுங்க. நான் உங்களோட நம்பர் சேவ் பண்ணி தானே வச்சுக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு மிஸ் கால் வரவே இல்லை மாறிய சரி அதுப்புறம் அப்புறம் போய் கேட்போம் போய் கேட்போம் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கான தான் வந்து அம்மா வந்து இப்படி ஒரு விஷயத்தை கேட்டபடி சொன்னபடியாக தான் இப்படி என்னென்றால் அடிக்கடி பேங்க் ஒப்பி பார்த்தேன்னா இல்லை காணி வித்தேன் அதில் அந்த சாந்தியை காவிட்டு போகாது வித்த காசுலான்னு ஒரு லட்சம் எந்த சாபு கண்டு போட்டு வச்சுருந்தேன். அக்காவும் வசதி இல்லை தானே அப்போ என்னட்ட விழுந்தானே தம்பி அதுக்கு போட்டு வச்சிருந்தேன். அந்த காசும் உங்களோட காசுலேயும் கொஞ்சம் கிடக்கு. ஓகே அதான் அப்போ அப்போ உண்மையிலே வந்து இப்போ கிட்னி பிரச்சனை என்றைக்குள்ள வந்துட்டு தெரியும் தானே. இப்போ எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு உடல் அளவில் சரியான கஷ்டம். அப்போ மற்றது குளிர்ச்சிகளுக்கும் அப்படி தான் மாப்பால் குளி மாப்பால் எடுக்கிறேன் இல்லாத தம்பி. அப்போ ஐங்கர் ஒரு தண்டு கிழமை கொடுக்காள் ஒரு ஐங்கர் எடுக்கிறேன் அதில்லாட்டா சைக்ரோஜன் குளிச்சு வந்தோன்னா அதை குடிக்க வேண்டாமா கல்சியம் கூடுதாமல் குடிக்க வேண்டாம் நான் இப்போ ஐங்கர் தான் குடிக்கிறேன் குடிக்கிறேன்
எங்க ரெண்டுக்கு என்ன, நீங்க அதை ஒண்ணு தண்ணியே குடிக்கிறா அப்புறம் எங்க தான் குடிக்கிற? அது என்னங்க கொஞ்சம் குடிக்கிறா, அந்த காலை மேல விடிய நீங்க அரை லிட்டர் தண்ணி குடிக்க வேணும், அரை லிட்டர் மட்டும். இப்ப ஒரு நாளைக்கு லிட்டர் ஓ அந்த சொதி கூட விட்டு சாப்பிட்டா அதுக்கும் தண்ணி தான். அப்போ எல்லாம் வளவோட இருக்கணும். அந்த அரை லிட்டர் தண்ணி அதுக்கு மிஞ்சி பாவிஞ்சோன்னா ரூமுக்கு தான் போகணும். அது உண்மை மூச்சு கூட எல்லாம் தண்ணி போய் அடைச்சி போகணும். அதான் இப்போ என்னென்றால் உங்களுக்கு இந்த குடிக்க சொல்ல அரை லிட்டர் அப்புறம் டயாலிசிஸ்ல எடுப்பாங்க அப்படி தானே? அரை லிட்டர் மட்டும் எடுக்கவே இல்லை. நாங்கள் அரை லிட்டர் அரை லிட்டரு அக்கா இப்போ தண்ணி தாண்டா அக்கா அங்கேயும் வெளியாத ஒன்றா களவாயம் மறுத்து குடிக்கிறோம், வேலையும் இருக்குது. அப்படி தாங்கல அதான் உண்மையா? அப்போ 4 லிட்டர் தண்ணி உடம்புல எடுக்கிறேன். 4 லிட்டர் 3.5 இல்லைன்னா 4, எனக்கு இப்போ 4 தான் எடுப்படுது. என்ன செய்யற, உங்களான் குடிக்க வேணான்னு சொல்லவுமே இல்லாது ஏதோ உங்களோட நிலைமையிலுக்கு தான் அழுதழு தான் பிள்ளை. நான் தண்ணி அப்போ சுட்டு சுட்டு தண்ணி தான் வண்டி குடிச்சேன். நாங்களும் வந்து உங்களோட நிலைமையெல்லாம் விளாங்குது. முக்கியமாக நான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு கேட்கல மாட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோ இருக்கு பார்க்கலாம் நீங்கன்ற கணித்தான். அப்போ இவைகளுக்கு வந்துட்டு உண்மையாக ஒரு ஹெல்ப் இல்லாம வாழினும் என் அக்கா அக்காவோட வாழினும் அக்கா அவைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அவர் அக்காவோட கணவர் வந்து என்ன வேலை செய்கிறேன்னா இங்கே செக்யூரிட்டி வேலைன்னா இப்போவே இல்லை. ஆ இப்போவே அதுவும் இல்லை. மேசன் வேலைக்கு போர்வேராம் இடக்கூட இருந்துட்டு அவரும் வந்து ஒரு அவ்வளவோ அவர் ஆக்டிவ் இல்லாதால அதுதான் அவருக்கும் வந்துட்டு மூல வருத்தம் இருக்குது. ஸோ அப்படியான ஒரு பிரச்சனையில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் ஏதாவது சப்போர்ட் செய்யணும்னு சொல்லி வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கஷ்டங்கள் எல்லாம் நிலவி கொண்டிருக்குது வந்து வேலைக்கு. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் ஏதாவது சின்ன உதவி செய்யணும்னு சொல்லி போய் வந்தாங்க. அப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதாவது கஷ்டம் அதாவது கஷ்டத்தில் உண்மையிலேயே வாழ்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்போ எங்களோட நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு காசுகள் தர்றப்போ அப்போ அப்படி தான் வந்துட்டு கனடாவில் இருக்கிற ஒரு மூத்தி அண்ணாவும் மலர் அக்காவும் சொல்லி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆக்கள் தான். அப்போ அவே வந்து 25,000 ரூபா காசு வந்து தந்தவை தம்பி உங்களுக்கு வந்து அதை யாருக்கு கொடுத்தா அது சரியாக படுமென்னு சொல்லி அவையிலே கொடுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவையிலும் வந்து என்னை தேடி திரிஞ்சிருக்கணும் வந்து ஏதோ ஒரு வழியில் தங்களுக்கு கஷ்டமெண்டு வரப்போது அதை எதிர்நோக்குறாங்க தம்பி அதுன்னு சொன்னால் இவர்கிட்ட இவையிலுக்கு வந்துட்டு வேறு இடத்த கேட்கக்கூடிய வழிகள் இல்லை. அதுதான் பிரச்சனை, வேறு இடத்த கேட்கக்கூடிய வழிகள் இல்லை. அப்போ அதனை அடுத்தான் என்னையும் தேடினோம். இதில் நானும் வந்து கோவிக்கலாம் இப்போ சிலவில் வந்து இப்போ ஒரு வேறே ஒரு விதமாக ஒரு வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு அப்படியே உதவி செஞ்சாங்களுக்குன்னா பரவாயில்லை. நான் வருத்தத்துக்கு உதவி செஞ்சவனைக்கும் அந்த வருத்தம் தீரும் மட்டும் அவைகளுக்கான உதவி தேவை. அப்போ இவே வந்து என்னை தேடி தெரியாமன்னு சொல்லி போட்டு நானும் கோவிக்கவும் மேலாது. ஆனால் என்னென்னா உண்மையாக நான் 2-3 நாள் இங்கே இல்லை வட்டிக்கும் போய் மட்டக்களப்பு கொழும்பு எல்லாம் அப்படி இப்படி போன வழியாக வந்து சந்திக்கலாம் போட்டுது. நான் நினச்சேன் வீட்டுக்காரர் கூட சொல்லியிருக்கேன் நினச்சேன் இங்கே வந்த பிறகு என்ன சொன்னால் உண்மையிலே உங்களுக்கு முதல் ஹெல்ப் பண்ணி வந்த காசுலாம் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டேன் தானே. அப்போ என்னோட பெண்டிங் ஒன்றும் இருக்கலையே அம்மா. அப்போ அதான் நான் யோசித்தேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு ஓகே வேறையாக்கள்கிட்ட இப்படி கொடுக்க சொல்லி வந்தது தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும். என்ன சொன்னால் கிட்னி வருத்தம்ண்டேக்க அது இப்படி ஒரு கஷ்டம் இல்லை என்ன. அப்போ அது ஒரு சரியான டிசிஷனாக இருக்கும், சரியான ஒரு முடிவாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு உதவ போலி ஒரு வருத்தம் பெறக்கூடாது. கலைக்கு தண்ணி கூட குடிக்கலாதே, கூட கூட சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம். ஓ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு அந்த கனடாவில் இருக்கிற மூத்தி அண்ணாவும் மலர் அக்காவும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தான். அப்போ அவையே தந்த 25,000 ரூபா பணத்தை வந்து நாங்கள் இப்போ அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். அது ஒரு அம்மாவுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதாவது அம்மா இந்த ஆட்டோ செலவுகள் சாப்பாடு செலவுகளை வந்து கொஞ்சம் கவனித்து கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு அது உதவியாக இருக்கும்ன்றபடியாக இப்போ நாங்களும் வந்துட்டோம்மா. என்ன சொல்லுவாங்க உங்களை மாதிரி நிறைய பேர் தானே இப்போ உங்களை மாதிரி அண்டைக்கும் ஒரு தம்பியை போய் ரெண்டு குட்னியும் பெரிய அப்படின்னா 23 வயசு இப்போ தம்பியோரால் சந்திச்சாங்க. அந்த நாங்கள் சொன்ன தம்பியோ யாரு? அந்த நாங்கள் உங்க சொன்ன அது இல்லை, அது இல்லை. இது வந்து வேறு, இது வந்து பரணி. சரிதானே? அப்போ அது நீங்கள் சொன்னது கொலியாண்டி. ஓ கொலிய. அப்போ என்னென்றால் அண்டைய போய் சந்திச்சு நாங்கள் சந்தித்து அவருக்கும் வந்து உதவிகள் செஞ்சது அப்படி அப்படி கன பேர் தானே. அப்போ நாள் போக எங்களுக்கும் நிறைய நிறைய பேர் சந்திக்க போயிருக்க முதல் முதல் உங்களை சந்திச்ச அண்டைக்குள்ளே கொஞ்சம் உடனே வந்து எந்த கஷ்டம் தானே இருந்தாலும் மறக்க மாட்டேன் ஒருத்தரையும். அப்படியே வந்து நம்பரை சரியாக முறையை தந்துட்டு போகிறேன். ஏதோ நம்பி எந்த வருத்தம் மாறும் மட்டும் எனக்கு நீங்கள் உண்மையாக உங்களால் எந்த உதவி செய்தோன்றோம். ஆமாம் ஆமாம். எனக்கு வேறு எதிரும் இல்லை தம்பி, உண்மையாக தான் சொல்கிறோம். எனக்கு ஒரு எதிரும் இல்லை. ஓகே சரி, பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மூத்தி அண்ணா வளரக்கா தந்த
25,000 ரூபா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இவளுக்கு அம்மாவுக்கு கொடுக்குறதெல்லாம் மனசு சந்தோஷப்படுறது அதில் இப்போ எங்கள் அம்மா 25,000 ரூபா இருக்குது வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்கிறது என்னென்ன இப்போ நான் என்னதுக்காண்டி இப்போ வீடியோவில் எடுக்கிறேன்னு சொன்னாலும் தெரியுந்தா உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதத்திலே போலா தந்த ஆண்டுக்கு ஒழுங்க நீங்கள் கேட்டால் உண்மையாக எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து என்ன சொல்லுங்க அம்மா நான் வந்து பிள்ளையா ஒன்றை செய்ய மாட்டேன் ஏற்கனவே எங்கள்கிட்ட பொய் சொல்லி காசு வேண்டிய வாலினம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம். உண்மையை தம்பி அறிய நான் அப்படி செய்யலை நான் இதற்கும் கொடுக்குறேன் இல்லை இல்லாட்டி அக்காவுக்கு தானே நான் கொடுக்குறேன் இல்லை அக்கா அண்ணா நான் அறிஞ்சேன் நீங்கள் ஒரு பவுன் சங்கிலி எடுத்தீங்களா ஒன்று கேள்விப்பட்டேன். தம்பி சங்கிலி என்னன்னு தம்பி செய்தா சொல்லுங்க எந்த முறுக்கு செய்யின் முழுக்கா முறிஞ்ச முறிஞ்சு விட அந்த சங்கிலியை தம்பி கொண்டு நீங்கள் வேணுமன்னா அந்த கடையில் அந்த எங்கேயன்னு சொன்னால் அந்த சிவன் கோயில் அடி அந்த ரோட்டில் அந்த கடையில் ஒன்று இந்த முக்காப்பாவும் முறுக்கு செய்யணுமையா இந்த அந்த அக்காவை கேளுங்க வச்சுருந்தானே அதை கொண்டே மாற்றி வேண்டி வச்சுருக்கிறேன் தம்பி கட்டையாக மாற்றி வேண்டி வச்சு அதை இந்தியே மாற்றி தந்தவன் 99 எடுத்துட்டு அந்த இந்த செயினையே மாற்றி தந்தவன் நான் ஒரு சதான் நான் சில வளர்ச்சி செய்யலை. அப்போ அப்போ உண்மையாக மாற்றினீங்க நான் சும்மா சொன்னேன் அப்பா கடவுள் நான் சும்மா உண்மையாக மாற்றின நான் மாற்றி வச்சிருக்கேன் அது உண்மை ஏன்னா தெரியும் இப்படியான பிரச்சனைகளும் நான் அந்த மற்ற மாதிரி நான் சொல்லட்டும் நான் இப்போ சும்மா இந்த என்ன சொல்லுவேன் நான் இந்த பகடி விட கூட தான் இங்கே வந்தால் கூட அப்படி தான் கயக்குறேன் அப்படி ஒரு இதில் உங்கள் சும்மா சொன்னேன். அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க ஐயோ அப்போ நான் அப்படி செய்வேனோ ஐயான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் உண்மையிலேயே அப்படி உண்மையான கதை எந்த முறுக்கு செய்யணுண்டு 4-5 துண்டாக முறிஞ்சுவே கிடந்தது அப்போ அதை நெடுக வச்சு நான் துளைக்கிறத அதுக்குள்ளே வச்சு எத்தனை பவுன் முக்கா பவுன் அதை கொடுத்து எத்தனை பவுனில் பண்ண நீங்கள் அதை கொடுத்தா அதே பவுன்லேயே தான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செலவிற்குமே நீ உங்களுடைய ஒரு தொற்று இருக்கு அப்போ சும்மா இருக்க வேண்டாம் ஒரு 5,000 இல்லை 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 அப்படி கொடுக்க கேட்கவும் இல்லை என்ன ஏன்னு கேட்கல கச்சவன் சொல்லி கேட்க இல்லை அப்படியே அந்த காசுக்கு அந்த செயினை தந்தவன் உண்மையாக தம்பி வாய்ப்பு இல்லையே அப்படி இந்த மனோரனை கேளுங்க வேணுமெண்டா அந்த அப்படி வேறு மனோரனை கேட்கத்தான் தெரியும் நல்லா அப்படி எங்கட நம்பாட்டா கேளுங்க இல்லாட்டி இப்போ நானுமே நீ அப்படி செய்யலாமே அது தம்பி தான் உண்மையாக தான் சொல்கிறேன் தந்தவையா முருகன் கொடுப்பேன் இப்போ ஐயோ எனக்கு அது கூட கட்டேன் தம்பி ஏதுமோ தந்தரம் என்னட்ட இல்லாட்டாலும் அதுக்கு தேவையான வேறு எதற்கும் தான் நான் சும்மா ஐயோ நான் சும்மா பம்பலுக்கு எந்த அந்தரத்தையும் இருக்கத்தானே வேணும் ஓ அது சரி ஒன்றாம் இருக்கத்தானே வேணும் காலத்தில் போகிற அது அது நான் இப்போ நீங்கள் முறுக்கு செய்கிறோம் அதில் ஒன்றுமே நான் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை சும்மா நான் இப்போ நான் போகத்தானே போகிறேன் அப்போ வந்து சும்மா ஒரு கதை நான் மட்டும் ஜாசாத்தி கிட்ட சொன்னான் சங்கிலி திருத்தினான் சங்கிலி எந்த பழசை கொடுத்து வேண்டினான் மற்றும்படி எதற்கு தெரியாது எனக்கு தெரியாது கடவுளே நான் சும்மா சொன்ன விஷயம் சரிதானே எங்களுக்கும் காது இந்த நேரம் ஆக்கள் வந்து ஒன்று பின்னமே நம்பல அப்ப ஏதும் ஒன்று பொருளும் இருக்கத்தானே வேணும் பரவாயில்ல நான் இப்ப உங்களுக்கு தான் சொல்றேன் ஏதோ இருக்க மாட்டேன் எங்களுக்கும் ஆக்கள் தர்றவே தானே அப்படி அப்படி வேற 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 நானும் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில உங்களோட கஷ்டத்துக்காண்டி ஏதோ ஒரு சின்ன வழியை உதவி செய்வேன்னு சொன்னா நீங்களும் அதை சரியான முறையில் பாவிச்சு கொண்டிருக்கிறன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு நீங்கள் கேட்டு அதில் ஒருவும் இல்லை ஒரு மேனேஜர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதே இல்லை அது சரி அது பிள்ளை இல்லை நான் அதை பற்றி ஐயோ அதை பற்றி கேட்கவே இல்லை அம்மா சரிதானே அதை பற்றி அவன் இருக்கிறதானே எங்கள் பாவம் தானே அக்கா பாவம் வந்தாலும் அதை எடுக்கலாம் தானே என்னங்க உங்களோட உதவி செய்கிற வாக்கு நான் அக்கா உங்களை பற்றி பார்க்க நீங்க அக்கா பற்றி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ நான் டயலோசிஸுக்கு போய் வந்தேன் அவ ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் அவமே இல்லாதவங்க ரெண்டு பேர் சீட்டு அலம்புறன்னு சொன்னால் விளையாடினேன் அலம்புறது மற்றது இந்த வேலை முழுக்கிறன் செய்கிறது இருந்தாலும் அவள் பாவம் தானே எங்கள் அப்பாவுக்கு என்னென்றாலும் நானும் உதவி செய்யத்தானே ஆனால் நீங்கள் தார காலத்திலே அவள் வேண்டுறேன் இப்போ ஒன்று செய்வோம் அக்கா ஒரு பூடி ஒன்று எடுப்போம் ஒரு சங்கிலி ஒன்று வேணும் அப்படி செய்வோமே சரி சரி நான் என்ன நாங்கள் செய்து இதென்ன கூடாது இல்லை இல்லை நான் ஐயோ கடை உங்களுக்கு விளங்கியில நான் என்னடா நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க நானே அப்போ கொஞ்சம் அதை கரைச்சி விடுவோம் குறைச்சி விடுவோம் காய்க்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பேரங்க உதுவலை நம்ப வேண்டி இப்படி எல்லாம் செய்ய அப்படி நினைக்க மாட்டேன் அப்படி செய்யலாம் என்னடா பொருள் இல்லாட்டா தான் தம்பி நான் வேணும் அதை குற்றம் இது நான் எஸ்ஸும் இல்லை அந்த செயினுக்கு
ஒன்றுமில்லை, எல்லாம் முறிஞ்ச தூங்கி வேணுமெண்டா. இது நான் பொய்யண்டாவது நான் சொல்கிறேன்ம்மா, நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் வந்து ஆனால் ஒரு இன்னொரு விஷயம், லேண்ட் லேஸில் வந்து விசாரிக்காமலும் செய்ய மாட்டேன், விளங்குதானே? நார்மலாக நான் அகல கேட்பேன், உண்மையிலே வந்து வேலை நிலைமை இப்போ எப்படி இருக்கு, ஏண்டா வந்து இது எந்த காசு இல்லை தானே, யோசிச்சு பாங்க. நீங்கள் நினைக்கலாம் தானே ஊர் காசோட வேண்டி எப்படி இல்லை. இல்லை இல்லை, இப்போ என்னண்டா, இப்போ என்ன பிரச்சனை, இப்போ அது எல்லாம் யார் அனுப்பினாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கட சேமிப்பில் கொஞ்சம் தேர்த்து அனுப்பினேன் தானே, யோசிப்பேன். அன்னைக்கு நான் பேங்க் ஒப்பிக்காட்டேங்க உங்களுக்கு 1 லட்சம் கிடந்தாலும் உண்மையிலுமே அந்த காணி 2 லட்சத்தை விற்று நான் விற்றுட்டு 1 லட்சம் போட்டு 1 லட்சம் இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் நாளையில முடிஞ்சாது. அப்படி 1 லட்சம் ரூபா 1 லட்சம் கிடக்க, ஓ அந்த சதீஷுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு தந்தது. அப்போ 1 லட்சத்துக்கு கிட்ட அரிசியில் வலிச்சு முடிஞ்சது. 1 லட்சம் இப்போ 1 லட்சம் கிடக்கும் அது எனக்கு மாறிதான் எடுப்போம். ஐயோ நான் நீங்கள் கேட்டால் திருத்தானே ஓன் அப்படி நீங்கள் போல உதவி செய்கிற நீங்கள் கேட்டால் நான் திருத்தானே. நான் அப்படின்னா இங்கே உதவி செய்கிறவங்க எங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து கேட்க போகிறேன். சரி அப்போ நான் பாருன் நேரம் போகுது, நான் போயிட்டு வரேன். இதை வச்சிருங்க செலவுக்கு செய்தாங்க நன்றி அம்மி. ஆனால் நான் அப்படியான கடலையும் இல்லை, நானும் போய் பொய்யல் சொல்கிறேன். எனக்கு தெரியுமாம்மா, நீங்களும் எங்கள்ட அம்மா மாதிரி தான் சரிதானே, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்துச்சு அம்மாக்கிட்ட நிலைமை, தச்சமையும் பார்ந்துட்டுருக்க நிலைமை. இப்போ அம்மாக்களுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாச்சும் கிடைக்கிற நிலைமை அதை மாற்றி அம்மாவுக்கும் ஒரு சிறிய பங்கு நான் வழங்கி கொண்டு வந்தேன். அம்மா ஓரளவு கவலை இல்லாமல் இருப்பாள், அதுதான் வந்து இங்கே மெயின் விஷயமே. அப்போ அதுக்காண்டி தான் இப்போ வந்ததும் கூட சும்மா பெம்பலுக்காண்டி தான் கிடைச்சது. அப்புறம் சீரியஸான ஆக்கள் வந்து கமெண்ட் பண்ணாங்கோ, என்ன நீங்கள் அந்த அம்மாவோட அப்படியெல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்கோ. என்னம்மா பெம்பலுக்கு நான் கோவிக்கிறேன் சொல்லலையே, அப்புறம் என்ன நீங்கள் கோவிக்கிறது சரிதானே. அப்போ இதுதான் விஷயம். அப்போ அம்மாவுக்கு கூட நீங்கள் யாரும் உதவி செய்யணும்னு விரும்பினால் எனக்கு மெசேஜோ இல்லாட்டி கோல் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் இது தந்தால் கண்டிப்பாக நான் அதை அம்மாட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் சரிதானே என்று சொல்லிக்கொண்டு இப்போ தச்சமே உங்களுக்கு ஓரளவு சமாளிக்க காணுமேனே. மேலே எதுவும் தேவைப்பட்டால் கோல் பண்ணி சொல்லுங்க, திருப்பவும் வருவோம், வந்து 2 பகுதியை விடுவோம். இப்போ நம்பி அந்த ஒப்ரேஷன் சரி வராட்டா, நான் பிரைவேட்டாக தான் இருக்கிற அந்த 1 லட்சம் கிடக்கு இல்லை அந்த காசு எடுத்து 80,000 மேலவனுக்கு இப்போ. அப்போ அது எப்படியோ கண் இல்லாமல் இருக்கலாமே, எத்தினால கண்டிருக்கிறது. அதான் நீங்கள் செய்யுங்கோ, நீங்கள் என்னென்றாலும் தேவையானது செய்யுங்கோ. நான் முழுக்க நான் என்னதை விரும்புகிறேன், நீங்கள் கண் பார்வையோட சரியா முறைக்கு வாங்கோண்டு தானே, அதுதானே பாப்பம் பாப்போம்னா சரி வருது இல்லையே. முழுக்க ஆசையும் நான் சில ஒழிச்சிடுவேன் இல்லோ, பிரைவேட்டாக செய்யலன்னு தான் அதை ஆட்டோவும் கொடுத்தாறுதல இங்கே ஹாஸ்பிட்டல்லையே செய்வேன் செய்வோம்னு சொல்லி கொண்டு இவ்வளோ விழுத்தடிச்சு வந்துருக்கோம். அது அல்ல டைவருக்கு மேலதுன்னு நான் செய்திருக்கிறேன், 9,000 உடனே வாட்டி செய்திருக்கிறேன். நான் இப்போ இதால் தான் விட்டு கொண்டு இருக்கிறேன், காசு பிரச்சனை தான் விட்டு கொண்டு இன்னும் அதை காசு அந்த காசை அப்படியே செய்துட்டு இப்போ இந்த ஆட்டோ செலவுகளுக்கு நெடுகலும் தம்பியாரும் தந்து ஒன்று இருக்கணுமே. அப்போ உங்களுக்கு 80,000 ரூபா இருந்தால் உடனே இங்கே செய்வீங்க? அது இந்த கிழமையே செய்து உடனே. நீங்களே அப்படி யோசிக்கிறீங்க, இப்ப நீங்க நல்லதுக்கு தான் பயன்படுத்த போறீங்க. ஏதோ ஒரு வழியில கடவுள் அறிவா தான் நீங்கள் என்னது பயன்படுத்துறீங்க. அப்ப இது செய்யலாம் தானே கண்டு நான் அப்படி யோசிக்க மாட்டேன். எங்களுக்கும் ஒரு அந்தரங்கள் வரும், அதாலே அந்த ஒன்று இருக்குதான். இல்லை இல்லை நீங்கள் அதை வச்சுருங்க, ஒன்று இல்லை இன்னும் எடுக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, எடுக்க மாட்டேன் தம்பி. நான் யாரும் அது மற்றதுகளும் எவ்வளோ உபத்திரப்பட்ட தெரிந்து கொள்ளோ தெரியாது. அப்போ நான் இப்படியான வேலை செய்ய மாட்டேன், என்னுடைய பொருளை தான் அறந்து கிடக்கணும். ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து பிரைவேட்டாக ஒரு ஆப்ரேஷன் செய்யறதாக இருந்தால் 80,000 ரூபா பணம் தேவைப்படுற மாதிரி சொல்லுறா. ஒன்பதாம் தேதி போங்க பாப்போம் சரி வராட்டி அடுத்த இடம் அவருக்கு நம்பி 1,350 ரூபா போன ஞாயிறுக்கும் முதல் ஞாயிறு சனர் பண்ணி காட்டித்தான் டேட் 10ஆம் தேதி அந்த 10ஆம் தேதி போவோம் அதை செக் பண்ணி போட்டாங்க.
சரி சரி, இப்போ நான் இப்படியே கதைக்க போனால் நின்று கொண்டு போகும், ஒன்றுக்கும் யோசிக்காமல் ஒன்பாந்தேதி போங்கோ, நிலைமை பாருங்கோ, செய்யுங்கோ, சரி வராட்டி அடுத்த ஆட்ட முகால் பார்ப்போம். சரிதான், இந்த வீடியோ பார்க்குறீங்களும் வந்துட்டு திரும்பவும் நான் சொல்கிற விஷயம், ஒருவேளை அம்மாவோட கதைக்கொண்டுமா இருந்தால் கூட நீங்கள் வந்து என்னோட கடை, நான் இவன் கண்டாக்ட் நம்பரை கூட தருவேன், நீங்கள் எடுத்து நேரடியாகவே அவளோட கதைக்கலாம்னு சொன்னால் வாட்ஸ்அப் போனவங்களும் இல்லை. இப்போ நானாடி நான் இவன் நம்பரை இந்த இடத்த மென்ஷன் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் கதைக்கு விரும்பினா என்னட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அவன் நார்மல் நம்பரை நான் வேணும் தருவேன், இல்லாட்டி நான் கூட உங்களை தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த இப்போ போயிட்டு வரணுமா? குறைவாக வரணும். சரிதானே, சிரிச்சு கொண்டுருங்க. சரிதானே, ஓகே. அப்போ நான் கிளம்புறேன்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய் 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 காட்டுங்க. நடந்தது நடந்து முடிஞ்சு வச்சு நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க பார்ப்போம். எந்த கிளப்பு மாதிரி அதுக்கு வரைக்கும் இல்லை. யாருக்கு? நான் எவ்வளோ கலந்து போயிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அவர் வெண்ணியில் இருந்துட்டு அதில் டொய்லெட்டுக்கு போனவர் நேவி அடிக்க முகாம் எல்லாம் அஞ்சுதாரி. அதான் என்ன போல கிளப்பு கண்ணதை பார்த்துனீங்களா? பக்கத்தில் தம்பி, நான் இங்கே அந்த டெண்டுக்குள்ளே இருக்கிறேன். அவர் அப்படி டொய்லெட்டுக்கு போனவர் நேவி அடிக்க முகம் எல்லாம் சிதறி போட்டு வராட்டான். நான் போய் அவரை தாட்டவர், நான் போய் ஏன் நான் இருப்பான் இங்கே வந்தாலும் அவையிலோட தான் போயிலான்னு போய் கடலுக்குள்ள நானும் குளிப்பாண்டு போவேன். அவையிலோடு எந்த கை எல்லாம் பின்னால் இறுங்கி கட்டி போட்டு இழுத்துக்கொண்டிருந்தவங்க மாட்டேன் நின்றுட்டேன். நீ நான் உங்கள் போய் தப்ப மாட்டேன் அவையிலட்டேன்னு சொல்லி உண்மையாக மாட்டேன்ட்டே சொல்லிவிட்டேன் நம்பி. அவள் அப்படி எவ்வளவு அப்போ தம்பியை கொடுத்தான். முதலே எங்களுடைய அப்பா சின்ன உங்களுக்கு கரஞ்ச் எல்லாம் இந்த சங்கிலி என்று எல்லாம் எங்களுடைய அம்மா அப்பா தான் செய்து தந்ததை நாங்கள் பொன்போல வச்சு கொண்டு மற்றதோள் மாதிரி அழிக்கிறே இல்லை. தெரியும் தெரியும் தெரியுமா? இதண்ட இருந்த நாங்கள் மற்றும் அப்படின்னா சரி சரி ஒன்றுக்கும் யோசிக்காங்க. ஏதோ மகன் மாதிரி நானும் சும்மா நான் சும்மா பெம்பலுக்காண்டி சிரிக்க வைக்கிறக்காண்டி காய்க்கிற வழியே நான் ஒரு விஷயம் சீரியஸாக காய்க்கிறதில்ல. உதவி என்று சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கோ, இல்லாட்டி இன்ஜினுக்கு அப்படின்னு அக்காக்கள்கிட்ட கூட்டிகிட்டு கூட நீங்கள் போய் கதைங்கோ, ஏதோ இருக்கு மட்டும் இங்கன்றதை செய்வாங்கம்மா. சரிதான், இப்போ தானே காசு கொடுத்து நான் அவை கண்டு சொல்லி இந்த ஏதோ ஒரு கதை வந்ததாக வந்துட்டு நான் சரி எப்படியும் அந்த தமிழ் அக்காவுக்கு சொன்னேன் நான் எப்படியும் உங்களை தேடியாக பெறுவேன். சரி சரி சரி, ஓகே ஓகே, சரி பாருன்னு போயிட்டேன். நேரம் போட்டேன், சரி யோசிக்கேன். ஓகே ஓகே.